தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, உம்மை வரவேற்கிறோம். வல்லவரே, உம்மை வரவேற்கிறோம். ராஜா feeling this spirit, holy spirit, spirit, holy spirit, ellaru serndu Oh.
Holy Spirit. We welcome you, Ripa La 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 Shide. Abi anu bade 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 pama riba la 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 bade shati ride. Without you, we can't do anything. Holy Spirit, bela tinal malle, barakam tinal malle. Deva abi na, ellam agira badiyal. Abi anu bade, yengudi aradne, need par perde narthi kollenge. Dal tiar pane kiro, isme namatinal pidabe. எல்லாரும் கரங்களை தட்டி ஆபியானவரை வரவேற்போமாரி பாலாரா பாக்க வெஷி திரிதிலிதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம், உட்கார்ந்து ஆராதிப்போம். எவ்வளவு பேர் ஆபியானவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது இந்த கால வேளையில? சத்தமே இல்லையே. தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷமே தெரியலையே, நான் துக்கமாக வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. ரிபால ரா பாகா ரா ஷதிரிதே. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் தேவன் நல்லவராயிருந்தா, எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் தேவன் வல்லவராயிருந்தார், எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் தேவன் போதுமானவராயிருந்தார், எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் தேவன் அடைக்கலமாயிருந்தார். விழிப்பால ராக்கிரிதே. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு கோட்டையாயிருந்தார், துருகமாயிருந்தார், பெலனாயிருந்தார், அரணாயிருந்தார், வழி நடத்தினார், போதுமானவராயிருந்தார், கண்மணி போல காத்தார். அவருக்கு கரங்களை தட்டி சத்தமாக ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதிக்க விரும்புகிறீங்க? ஒரு கன்னட பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆஸ்ரயபு நீனே இயேசையா, நன் ஆதாரவு நீனே இயேசையா என்பதாக. ஆனா எல்லாரும் கையை தட்டணும் பாட் பாடுறப்போ, சும்மா இருக்கக்கூடாது. உலகத்திலே பெஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? கைகள் தான். அந்த கைகள் தேவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதுக்கு டியூன் இல்லை, எல்லா டியூனுக்கும் கேட்சப் ஆகும் கைத்தட்டுறது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையானோ கைத்தட்டுனா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கைத்தட்டி ஆராதிப்போமா. ஆஸ்ரயவும் நீனே இயேசையா, நன் ஆதாரவும் நீனே இயேசையா. சொல்ல முடியும், அப்பா நின் ஆகத காரியம் ஒன்று இல்ல, நின் எல்லவும் சாத்தியம். இதுவரை நடைசித நீனே ஐயா. விபால அர்த்தத்தை புரிந்தவர்களாக ஒன்று இல்ல, நின்வும் சாத்தியவை சத்தத்தை காரிய
வந்து இந்த ஏழு சாத்தியா எபினேஸ்வரிக்கு ஆராதனை. ಸುಮಂದಿನ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಅಪ್ಪ, ನನ್ನ ಕಷ್ಟದ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀನು ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದೆ, ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದೆ, ನನ್ನನ್ನು ಕಾಯುವ ಒಡೆಯನೇ, ಎಲ್ಲರೂ ಹೀಗೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಎಲ್ಲರೂ ಅರ್ಥವನ್ನು ತಿಳಿದವರಾಗಿ ಕಷ್ಟದ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನನ ಕಾಣುವ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೀವಿ. ನಮ್ಮ ಆಶ್ರಯವೇ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, ನಮ್ಮ ಆಧಾರವೇ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ಎಬಿನೇಸ್ವರೇ, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ದೇವರೇ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರೇ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ, ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಕಾಣಲಿಲ್ಲ, ಆದರೆ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಕಂಡದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಎಷ್ಟು ಮಂದಿಯಿಂದ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ, ಅಪ್ಪ ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವಿ,
அப்பா எப்படி நேசரே ஸ்தோத்ராம்புதான் இன்னும் முந்தையோ நானா நடசுவா எல்லாரும் ஆர்த்தவன்னு தெளிதவனாகி சதா காலமும் நன்னு நோடுத்தா இருவதற்கோஸ்கர ಆತ್ಮದಿಂದ ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೀರಿ ನನ್ನ ನಡೆಸುವ ದೇವರೇ ಕುರುಬನೇ ಯೆಹೋವಾ ರೂವಾ ನೀನೇ ಹಾಲೆಲೂಯಾ 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 ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಾಲೆಲೂಯಾ ಎಬಿನೇಸರಿಗೆ ಹಾಲೆಲೂಯಾ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವ ದೇವರಿಗೆ கரங்களை தட்டி அவளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஆசிரியமா இருக்கிறபடியால் நன்றி எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா எபினேசராய் எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி எங்களை காண்கிற தேவமே எங்களை காக்கிற தேவமே எங்களை வழி நடத்துகிற தேவமே உமை ஆராதிக்கிறோம் எவ்வளோ பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது தேவ பிள்ளைகளே எவ்வளோ பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது தேவ பிள்ளைகளே சத்தமே இல்லையே சத்தமே இல்லையே பரலோகத்தில் எப்போதும் ஆடலும் பாடலும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்குது நம்ம இங்கே கரெக்டாக நம்ம ஆராதிக்கலன்னா Jesus with Alara Basha Thiride We worship you Master Yavlo peru devanodu pesikondirukkira deva pillagal Aaradhanai enbadu ungalkkum devanukkum oru thanippatta neram a irukkirathu Devan unga pakkathil irukkirar ungalkullave irukkirar Yavlo peru devanudaiya prasannathai unara mudigirathu He is always with us. He will never leave us nor forsake us because the one who created us is always with us throughout the end of this universe. Ribala rabaka rada shatiride. Evlo peru anda aranai kottai durgai durgathai evlo peru aaviyodu unmayodu aaradhikka virumbugiranga. தேவனுக்கு பிடித்த ஆராதனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறது
எவ்வளோ பேர் அவரை அவ்வனமாக ஆராதிக்க போறீங்க. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எவ்வளோ பேர் அர்த்தத்தை புரிந்து பாட போகிறீங்க. ஜஸ்ட் அப்படியே பாடுறதுக்கு அர்த்தத்தை புரிந்து பாடுறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆவியானவர் கிரியை செய்யணும்னா நீங்கள் அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடணும். பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கைத்தட்டி பாடணும், சைலண்டா பாடக்கூடாது. Jesus vallavare ummai aaradhippe nallavare ummai aaradhippe vallavare ummai aaradhippe nallavare ummai aaradhippe aaradhippe பேர் பரிசுத்தத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே புனிந்து ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே உம்மை ஆவியிலே ஆவியிலே சத்தத்தை உயர்த்தி தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. தேவனோடு எவ்வளவு பேர் கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நேரம். Let's not be a spectator, let's be the participant. நாம் பார்வையாளர்களாக இல்லாதபடிக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நம்ம பங்காளிகளாய் மாறுவோம். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறவர்களாக மாறுவோம். ரீதாலாரலாரபாஷு கா
வாழ்க்கையில தேவன் நல்லவராக இருந்தார். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போமா, எல்லாரும் எழும்பி நின்று ஆராதிப்போமா. இயேசு நல்ல, எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில இயேசு நல்லவராய். எனக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்ல, சத்தத்தை உயர்த்தி எங்களுடைய மத்தியில நல்லவர் ஆயிருக்கிறபடியால் ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிப்போமா. இயேசு நல்ல, சத்தமா நல்ல, எஸ் ஜீசஸ், இன்னும் சத்தமா இயேசு நல்ல, நல்ல இயேசு நல்ல, நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், அடைக்கலமாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாயிருந்து நம்மை மற்றும் நடத்தின தேவன்
இயேசு நல்லவர். எவ்வளவு பேரு ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது, எவ்வளவு பேர் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. அப்பா, தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பேரு இந்த நல்லவர் ஆகிய இயேசு, வல்லவர் ஆகிய இயேசு, போதுமானவர் ஆகிய இயேசு, அடைக்கலமான இயேசு, அதிசயமான இயேசு, என்னோடு கூட இருங்க அப்பா என்று எவ்வளோ பேர் சொல்ல போறீங்க. அப்பா, நீங்க என்னோடு கூட இருங்க, நான் உம்மை விட்டு வாழ முடியாதப்பா. எவ்வளோ பேர் இருதயத்தோடு அதை சொல்ல முடியும், அப்பா, I can't live without you. I need you, Lord. அப்பா, ஒரு ஒரு நொடி பொழுதும் எனக்கு நீர் தேவை. என்னுடைய பக்கத்தில் இருங்க ராஜா, என்னோடு கூடவே இருங்க, என்னோடு நடந்து செல்லுங்க. அப்பா, உம்மோடு சஞ்சரிக்கிற மகனாய் மகளாய் என்னை மாற்றிக்கொள்ளுங்க என்று அர்த்தத்தை புரிந்தவர்களாக எவ்வளவு பேர் இந்த பாடலை பாட விரும்புகிறீங்க. ஒரு கன்னட பாடல், நனத்திரவிரு ஓ இயேசுவே, நான் நின்னனு விட்டு பாடலாரேனும்.
கரங்களை தாட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவே, நீர் எங்களுடைய மத்தியில இருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஆற்றுகிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை அரவணைக்கிறவர் நீரே, நீரே. நீங்க எங்களோடு இறங்க போதும் ராஜா, நீங்க எங்களோடு இருங்க, நீங்க எங்களை நடத்தி செல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். அவருடைய கிருபை இதுவரைக்கும் நம்மளை காப்பதுனால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல மாதிரி, ஆண்டவரே இன்னைக்கு வாழ்றது உடைய கிருபை, ஆண்டவரே வாழ்றது உடைய கிருபை. உங்களுடைய அன்பிற்கு நிகர் ஒன்றும் இல்லையாப்பா. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு எங்க மேல இருந்துச்சு ஆண்டவரே. இன்னைக்கோ நாங்கள் மரித்து போயிருப்போம், என்னைக்கோ நாங்கள் மரித்து மண்ணோடு போயிருப்போம். ஆனால் எங்கள் பிள்ளைகள் மேலே, ஆண்டவரே சபை மக்கள் மேலே, அன்றைய குடும்பத்தின் மேலே, எல்லா குடும்பங்கள் மேலே ஆண்டவரே ஒரு காலிங்கை நிர்வகித்திருக்கிறீர். நிறைய டைம் நம்ம அந்த காலிங்கை மறந்து விடுகிறோம். நான் கற்றை சொல்கிறாரு, மகனே நான் உன்னை ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கிறேன், உன்னுடைய நோக்கத்துக்காக உயிரோடு வச்சிருக்கிறேன். என்றைக்கோ நீ மறித்து போயிருக்கணும், ஒரு ஆக்சிடென்ட்ல மறிச்சிருக்கணும், ஒரு வியாதியில நீ மறிச்சிருக்கணும், ஒரு கொரோனால மறிச்சிருக்கணும், அந்த படுக்கையிலேயே ஹாஸ்பிட்டலில் நீ மறித்து போயிருக்கணும், நீ சூசைடுக்கு போகும்போது நீ மறிச்சிருக்கணும். ஆனால் கத்தர் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உன் கிருபைக்காய் நன்றி அப்பா. அந்த ஆபரேஷன் தியேட்டர் போகும்பொழுது நீ மறித்து இருக்க வேண்டும், அந்த ஆபரேஷன் நடக்கும் போதே நீ மறித்திருக்கணும், அந்த டிராவல்லையே நீ மறிச்சிருக்கணும். ஆனால் கத்தர் இதுவரைக்கும் காத்தாரு. ஹல்லேலூயா. கத்தர் இதுவரைக்கும் காத்தாரு. எவ்வளோ பேர் சொல்ல முடியாமே, ஆண்டவரே உடைய அழைப்பு எங்களுக்கு இருந்ததால் நன்றி அப்பா. அழிந்து போகல ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படலை, உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருப்பதால் ஆமே, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோ, அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண்பழிகள் என்னே விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே, எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமான அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை சொல்ல முடியும், உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை.
மனிதர் அடைத்த காதுவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே என்னாதாரமே என்னாதரவே ஆளை வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே உங்க கிருபை என்ன காப்பதால் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரேல. ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார், எவ்வளவு நல்லவர். நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்க பயந்துட்டே போயிருப்பீங்க, என்ன சொல்லுவாங்க டாக்டர், திரும்பி வர முடியுமா, என் குடும்பத்தை பார்க்க முடியுமாலாம் யோசித்த நேரங்கள் உண்டு. இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார போகும்பொழுது யோசித்த நேரங்கள் உண்டு. அந்த அனஸ்டீஷியா கொடுக்கும்பொழுது நேசித்த நேரங்கள் உண்டு. பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த லேபர் வார்டில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஆண்டவரே நானும் பிள்ளையை சுகமாக வெளியே வருவோமா. இந்த ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் போகும்பொழுது நினச்சிருப்பீங்க, ஆண்டவரே தப்புவோமா. ஆனால் கத்துறது வரைக்கும் உங்களை காத்தாரு, கத்துறது வரைக்கும் காத்தாரு. அவருடைய அழைப்பை நினைத்து பாருங்க. ஆண்டவர் ஒரு பர்பஸோடு என்னை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவர், அதனை மறந்து போயிடக்கூடாதப்பா. நான் காரணம் கொண்டு மறக்கவே கூடாது, எத்தனை சொல்ல முடியாமே ஆண்டவர் அந்த அழைப்பிற்காக நன்றியாப்பா. அல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே படல, உங்க கிருபை என்ன காண்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காண்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க சந்தோஷமா இருக்கிறீங்க.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்ல, ஈவினிங் 4:45 ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறது, த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் இருக்கிறது, பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சரியாக 4:45 வருகிற பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுக்கப்படும். அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை அழைத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் வாருங்கள். ஸோ இன்றைக்கி த ஐ த லேம்ப் ஆஃப் த பாடி என்ற தலைப்பின் கீழே சீஃப் கெஸ்டாக சிஸ்டர் ரேச்சல் ஜேம்ஸ் அவர்கள் ஆலோசனை சொல்ல இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட கூடுகையை உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். ஸோ வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த கூடுகையில் அந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமில் இருக்கிற பிள்ளைகள் கொயர் மெம்பர்ஸ் 3 மணிக்கு வரும்படியாக கேட்டிருக்கிறார்கள். ஸோ சரியாக 3 மணிக்கு இங்கே கொயர் மெம்பர்ஸ் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, போன வருஷம் ஷைனிங் ஸ்டாரில் ஸோ அதை நல்ல மார்க் வாங்குகிற பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ், ஸோ போன வருஷம் வந்து 60% மேலே எடுத்தவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் வெளியே 1 இயராக நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம், வெளியில் பேனரில் இருக்கும். ஸோ வர ஜூனில் அது மாற்றப்படும். ஸோ இந்த முறை வந்து அவங்க வந்து கடந்த முறையிலேருந்து 1 வருஷமாக சொல்லியிருக்காங்க 70% எடுக்கணும்னு. ஸோ யாரெல்லாம் 70% மேலே எடுத்திருக்கிறீர்களோ உங்களுடைய ஃபோட்டோஸ் மற்றும் அந்த மார்க் ஷீட்டோட அந்த ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் கொடுக்கல. அது கிரேட் இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க, நாங்கள் கேல்குலேட் பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ளதாக நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்க, இன்றைக்கே கொடுக்க சொல்லியிருந்தாங்க, ஆனால் மேக்ஸிமம் அடுத்த வாரத்துக்குள்ளே கொடுக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்டும் 12th PU2, ஸோ இவங்களுக்கு மாத்திரம் 60% மேலே, மற்ற எல்லாருக்கும் 70%. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகள், ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th PU2 யார் எழுதியிருந்தீங்கன்னா, பியூசியில் எழுதியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து 60% மேலே இருந்தாலே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு 70% இல்லை, நீங்கள் 60%ல இருந்தாலே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம். அநேக பிள்ளைகள் 60% மேலே எடுத்திருக்கிறீங்க, அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். பரீட்சையில் தோல்வியுற்றாலும் ஃபெயிலாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு மார்க்கு ஒருடைய ஃபெயில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது, கர்த்தருடைய அழைப்பு தான் உங்களை தீர்மானிக்கும். ஸோ அதனால் கர்த்தரை உறுதியாக பிடியுங்கள். ஸோ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார், அவரை பிடிங்க, அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஸோ அதனால் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய சரியாக ஈவினிங் 4:45 வாங்க. அந்த கூடிகை முடிந்த பிறகு 6:40 நம்முடைய ஈவினிங் சர்வீஸ் இருக்கும், இங்கிலீஷ் ஆராதனையாக இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழாக இருக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிலே வந்து பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வெனஸ்டே நம்முடைய உமன்ஸ் ப்ரேயர் June 5th ஆரம்பிக்கப்படும், அதில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறோம், அதில் வந்து பங்கு பெறுங்கள். சாட்டர்டே நடக்கிற நம்முடைய பிரதர்ஸ் ஃபெலோஷிப், அதிலே வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தவங்களோட கூட அந்த வழி நடத்துவார். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே உங்கள் பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் அட்மிஷன் மேலே 1st ஃப்ளோரில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ அட்மிஷன், எந்த ஒரு காசு கட்ட தேவையில்லை. ஸோ பணம் எதுவும் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள், ஃபோட்டோ எடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் சர்ச் மெம்பர் ஐடி உங்கள்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக அது இருந்ததுன்னா அதையும் ஜெராக்ஸ் தருவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆயத்தம் பண்ணி தருகிறோம். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து அதையும் எடுத்துகிட்டு போய் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபார்ம் கொடுப்பாங்க, அது ஃப்ரீ, அதை ஃபில் பண்ணி கொடுங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஸோ மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு தருவார்கள். அதை ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் உங்கள் பிள்ளைகள் ஆராதனைக்கு எடுத்து வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் அந்த தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நம்ம ஒரு 1 வருஷத்துக்கு மினிமம் 1 லாக் கிட்ட தேவை. இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையால் 35,000 கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் அதில் செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபை காரியத்திற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஸோ நாளைய தினத்தில் ஒரே ஒரு அதிகாரி சைன் மட்டும் போடணும், அவ்வளோதான், மற்ற எல்லா ஒர்க்கும் முடிந்து விட்டது கர்த்தருடைய கிருபையினால். அதில் நாளைய தினத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் சைன் போடணும். ஸோ அந்த ஒருத்தர் சைன் போடுவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஸோ நாளைய தினத்தில் சைன் ஆகிடுச்சுன்னா அடுத்த கட்ட காரியங்களுக்கு நாம் முன்னேறி செல்ல முடியும். தேவைகளும் மிகப்பெரிய தேவைகள், அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஸோ நம்ம செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுவரைக்கும் 70 லட்சம் கொடுத்துருக்குறோம், 8 லட்சம் ரூபாய் கையில் இருக்கிறது. ஸோ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு 4 crores தேவை. ஸோ அதனால் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். ஸோ ஆலயம் கட்டுமான காரியங்களில் கர்த்தர் எல்லாருடைய இருதயத்தை, சல்வேஷன் டீ பார்க்கிறவர்கள், நம்ம சபைக்கு வருகிறவர்கள், மற்ற சபையார் எல்லாரும், கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரும்
அதில் ஒருமனப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரது தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. இது கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார், கர்த்தரை முடிப்பார். அல்லேலூயா. ஸோ என்னுடைய வாஞ்சை இந்த டிசம்பருக்குள்ளதாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அதை முடித்து கர்த்தர் கண்டதை பிரதிஷ்டை செய்து கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமில்லை, இந்த ஆராதனையில் முத பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட இருப்பில் என்றால் ஒரு நிமிஷம் எளிமின் இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி யார் கொண்டாடுறீங்களா, எல்லா கரங்களை உற்சாகமாய் தடுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. அந்த பிள்ளைகளுக்காக இப்பொழுதும் நம்ம எல்லோரும் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற வழியில் நீங்கள் உற்சாகமாய் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. செயல்மிக்கிற பிள்ளைகளுக்காக சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். இருக்கிறாங்களா? அல்லேலூயா. வாங்க, தேவபுத்திரம் முதல் வாங்க, சீக்கிரம் செய்கிறவாங்க. யார் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. ஓகே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண நாட்களை ஆண்டவரை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை பொறுப்படுத்தி கொண்டு ஆண்டவரே ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவே கொண்டாடும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஆண்டவரே அவர்களை கரங்களை பிடித்து கர்த்தாவே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வருடத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு கூட்டி கொடுக்கும்படியாய் ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும்படியாய் கர்த்தாவே இந்த கால வெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையாகிய கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே அவர்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீரும் ஆண்டவரே அவர்களை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எல்லாமுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எளிமையில் இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் யாரும் வந்திருக்கிறீங்களா? முதல் தடவையாக ஆலயத்துக்கு வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எளிமையில் இருக்கலாம். யார் இருக்கிறீங்களா? கத்தை நடத்துவார். புதிய ஆத்துமாக்களை கத்தை கொண்டு வருவாராக. கத்தை நாம மகிமைப்படுவதாக. ஸோ ஒரு திருமண அறிவிப்பை வாசிக்கிறேன். ஸோ நம்முடைய சபையை சேர்ந்த மிஸ்டர் சகாய மேரி மற்றும் லேட் மிஸ்டர் சம்பகி சகாயராஜ் அவருடைய குமாரன் சாம்சன் அவர்களுக்கும், டாக்டர் ஆஃப் பாஸ்டர் வி ராஜா அண்ட் மிஸ்ஸஸ் மல்லிகா அவருடைய குமார்த்தி எமிமா அவர்களுக்கும் வருகின்ற 23rd தேர்ஸ்டே 23rd ஸோ ஈவினிங் சரியாக 3 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் எஸ்தர் பிரேயரோஸில் பாஸ்டர் ஜேம்ஸ் வின்சென்ட் மற்றும் பாஸ்டர் பாபு டேனியல் அவர்கள் முன்னிலையிலே திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த திருமணத்தில் நீங்கள் எல்லோரும் பங்கு பெறும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய ரிசப்ஷன் 6:30 உஸ்மானியா யோலி கிராண்ட், ஸோ பாட்ரி ரோட், ரிச்சர்ட்சன் டவுன், ஸோ ஆப்போசிட் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற அந்த இதில் வெட்டிங் ஹாலில் அவர்கள் ரிசப்ஷன் வைத்திருக்கிறார்கள். ஸோ அதுலேயே நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இது சபையில் வாசிக்கப்படுகிற 3rd அறிக்கை. இந்த திருமணத்தை குறித்து நியாயமான தடைகள் இருக்கும் என்றால் நீங்கள் சபையில் தெரிவிக்கலாம். கத்தவங்களோடு கூட அந்த வழிநடத்துவாராக. இந்த திருமணத்தில் எல்லோரும் பங்கு பெறும்படியாகவும் அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நம் உற்சாகமாய் விதைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது விளைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் வழி நடத்துவதற்காக நன்றி. இப்பொழுது கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதை பல மடங்கு பெருக செய்யுங்க. என் தேவன் தாமே இதை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து அன்றைய கர்த்தாவை சபை கட்டுகிற காரியத்தில் என் தேவனுடைய கரம் கிரியேட் செய்கிறது நான் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே நாளைய தினத்தில் அந்த அதிகாரிகள் சைன் பண்ண உதவி செய்யுங்க. அந்த கடைசியாக அந்த சைன் ஆண்டவரே நாளைய தினத்தில் நடக்கவும் அடுத்த காரியங்களை நாங்கள் எடுத்து செல்வதற்கு அது உதவியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அன்ற ஒரு பெரிய தேவையோடு நாங்கள் நிற்கிறோம். அன்றைய எல்லாருக்கும் அந்த பாரத்தை கொடுங்க, எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. அன்றைய எல்லாருக்கும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கர்த்தாவே அந்த கர்த்தாவே கிருபைகளையும் வழிகளையும் உருவாக்கி தரவிடமா ஜெபிக்கிறேன். நிறைய கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா.
ஆண்டவரே, கர்த்தா எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகள் நல்ல ரிசல்ட் வாங்க உதவி செய்து. ஆண்டவரே, ஒருவேளை ஃபெயிலாக இருந்தாலும் அந்த பிள்ளையோட எதிர்கால திட்டத்தை நீர் ஆண்டவரே கர்த்தா நீர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த விட ஆட்சேபிக்கிறேன். நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடுகிற வழியில் உற்சாகமாய் நாம் கொடுப்போம். ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக கர்த்தர் நாளில் இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நம்ம எல்லார் கண்களை மூடி சகோதரர் ஜெபிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த பரிசுத்த ஓய்வினால் எங்களை எல்லாரும் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த காணிக்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே. எங்கள் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே, கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதியும் கொடுக்காத கரங்களையும் ஆசீர்வத்து
தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் எல்லாரும் இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய கிருபை பேசணும் அன்பும் எங்களை வழிநிறுத்தம் பலப்படுத்தும். போதகரும் ரத்தத்தால் மூடி அவரை மூடி பேசுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஃபோர்த்து சண்டே வந்து ஐடி செக்டரில் இருக்கிற பிள்ளைகள், ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய கூடுகை இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங் அது இருக்கும் 4:45. அதை குறித்து ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம் செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ அடுத்த வாரம் மகிமைப்படுவதாக. அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அவர் உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் செய்திக்கு நேராக நாம் செல்வோம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனம், சாம்ஸ் 34:18. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. The Lord is close to the broken hearted and save those who are crushed in spirit. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர்னா இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர்னா பண்ணார், ரட்சிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, சரியா, வயதான தாயார். ஸோ அந்த தாயார் வந்து அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த ரிவர் ஆறு இருந்துச்சு, சரி. அந்த ரிவர் பேங்க்கில் போயிட்டு அங்கே போயிட்டு ஆற்றுல போய் குடத்தில் தண்ணி எடுத்துருவாங்க, பாட்டில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் இந்த சைடு ஒரு பாட்டு அந்த சைடு ஒரு பாட்டுன்னு வச்சுட்டு அந்த அம்மா, வயதான அம்மா, அதை பாட்டை ஒவ்வொரு நாளும் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒரே ஒரு பாட்டு, அந்த ரெண்டு பாட்டில் ஒரு பாட்டு வந்து ஒரு கிராக்டு பாட்டு, சரியா, கிராக் அதில் இருந்துச்சு. ஆனால் தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு வரும்பொழுது, பாதி வழியில் வரும்பொழுது, வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்து ஃபுல்லாக இருக்கும் தண்ணி, ஆனால் இதில் வந்து ஒரு பாதி தண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த பாட்டு வந்து இந்த பாதி இருக்கிற அந்த கிராக்டு பாட்டை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கும். என்னென்னா, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன், நான் பாரு முழுசாக யாருக்கு பிரயோஜனமாக இருக்கேன், என்னுடைய எஜமானுக்கு நான் முழுசாக பிரயோஜனமாக இருக்கேன், ஆனால் நீ என்னவா இல்லை, பிரயோஜனமாக இல்லை அப்படி சொல்லி காயப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், இந்த கிராக்டு பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா இது, எஜமான்ட்டி அம்மா வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண முடியல, ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கு வரும். இது சில நாட்கள் பார்க்குற வழியில் அந்த தாயார், அந்த சகோதரி வந்து இந்த கிராக்டு பாட்டை பார்ப்பாங்க, அதுக்கு ஏதோ ஒரு துக்கம் இருக்குதுன்னு தெரியும். உடனே பேச ஆரம்பிப்பார்கள், ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்பொழுது அது சொல்லும், இல்லை அந்த பாட்டும் நானும் தான், என்னை ரெண்டு பேரும் தான் தூக்கிட்டு போகிறீங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தான் தள்ளி ஃபில் பண்ணுறீங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தான் கூட்டு வரீங்க, ஆனால் அவங்க நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நான் வந்து எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், நான் பாதி தான் இருக்கிறேன், நான் முழுசாக உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லையே என்று சொல்லி அது தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கும். அப்பொழுது அந்த அம்மா சொல்லுவாங்க, வா உன நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பாட்டை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு நாளும் இந்த வழியாக தான் உனக்கு தூக்கிட்டு வரேன், அப்போ உன்னுடைய அந்த கிராக்டு பாட்டிலிருந்து சிந்துகிற தண்ணீர் இந்த பாதையுடைய ஓரங்களிலே படும். ஸோ அது படுறது மாத்திரமல்ல, அந்த பகுதி ஃபுல்லாக செடிகள் வைத்திருக்கிறோம், அந்த செடிகளுக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாகவே இந்த தண்ணி போய் சேருகிறது. அது மாத்திரமல்ல, அது நல்ல ஒரு ஃப்ளவரை கொடுக்குது. ஸோ அதிலிருந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருது, நல்ல ஒரு நறுமணம் வருகிறது. அதை வீட்டில் நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன், அநேக கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, சரியா. சொல்லப்போனால் நீ வந்து உன்னுடைய கிராக்டுனால, நீ வந்து உடைக்கப்பட்டதுனால அநேகர் ஆசீர்வதிக்கமாக இருக்கிறார்கள், அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஸோ சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய உடைவுகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ஆண்டவரே எங்களை இப்படி உடைக்கிறீர், ஏன் ஆண்டவரே நாங்கள் வந்து கிராக்டாக இருக்கிறோம் அப்படி நீங்கள் யோசிக்கலாம்.
ஆனால் யூ ஆர் பிளெஸ்ஸிங் டு மெனி சோல்ஸ். அல்லேலூயா. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதம். ஒரு நாள் சொல்லுவாங்க, அது உடஞ்சனால தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தோம். அந்த உடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவங்க எங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். ஸோ உங்களுடைய உடைவுகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நான் விசுவாசிக்கிற இந்த கால வேலையில் நீங்கள் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஹவ் யூ கம் டுடே இன் ஏ ப்ரோக்கன் ஹார்ட். உடைவு உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு அது கண்டிப்பாக உடைவு வரும். ஸோ சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஸோ உடைவுகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் வந்து எப்படி அவங்களுக்கு உடைவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கலான்னு அந்த பிள்ளைகள் என்ன ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருந்துடும். நீங்கள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தரலன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அது பெரிய ஒரு உடைவு அந்த பிள்ளைகளுக்கு. அது மாத்திரமல்ல, ஸோ எக்ஸாம்பிள் தின பிள்ளைகள் ஃபெயில் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய உடைவு. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் உடைவுகளை நீங்கள் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நீங்கள் பார்க்கலாம். சிலரை வந்து சிலர் கைவிட்டிருக்கலாம், ஃபர்ஸ்ட் செக் பண்ணியிருக்கலாம். சிலர் வந்து மறந்துருக்கலாம். சரியா, கூடவே இருக்கிறேன்னு சொன்னவர்கள் இன்றைக்கி வந்து உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உங்களை மறந்து போயிருக்கலாம். சரியா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாகி வரும். அலையிலும் அனைவருடைய வாழ்க்கையில் வரும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து மறந்துருக்கலாம். சிலர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, உங்கள் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க கூட இருந்திருக்க மாட்டார்கள். அது யாராக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தார் கூட இருக்கட்டும், உங்கள் நண்பர்கள் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் உங்கள் கூட இல்லை. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். நிறைய பேர் உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. சரியா, உங்களை வந்து கடினமான வார்த்தைகளை சொல்லி உங்களை திட்டுவார்கள். இதை மாதிரி நிறைய பெயினில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் வந்திருக்கிற ஜனங்களில் பாதி ஜனங்களில் முக்கால் ஜனங்கள் அதில் தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஸோ அது எல்லா கேட்டகரி மக்களும் சரியா அதில் கண்டிப்பாக வரும். நான் விசுவா அது ஒரு பெரிய ஒரு ஹார்ட்ஷிப்பாக இருக்கும். அந்த பயணம் வந்து ஒரு கடினமான பயணம். ஸோ அநேகருடைய இருதயங்கள் அதில் உடைக்கப்பட்டிருக்கும். ஆமேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஜாபை இழந்து ஒரு பெரிய ஒரு வேதனையில் போவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்க வேதனை வெளியே சொல்ல மாட்டாங்க. சரியா, சிரித்த மாதிரியே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சிலர் வந்து சிலரோட கஷ்டங்களை சொல்லவே மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் அவங்களுக்குள்ளாரையே புலம்பிக் கொண்டு இருப்பார்கள், அவங்களுக்குள்ளாரையே அந்த வருத்தத்தை. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை சொன்னால் அவங்க கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளாரே அழுவாங்க, அவங்களுக்குள்ளாரையே அதை போட்டு குமிச்சிக்குவாங்க. ஆமேன். நான் சொல்லுகிறேன், எமோஷ்னலாக அவங்க வந்து பாதிக்கப்படலாம். சிலருடைய மரணங்கள் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரலாம். ஸோ நம்மளை நேசிக்கிறவளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஸோ அதை நினைத்து நீங்கள் வந்து வருந்தி கொண்டு இருக்கலாம். ஸோ எது எப்படியா இருக்கட்டும், ஒரு கார நிச்சயம், த லார்ட் இஸ் க்ளோஸ் டு த புரோக்கன் ஹார்ட். அல்லேலூயா. கர்த்தர் யாரெல்லாம் இறுதியை நொறுங்கி இருக்கிறீர்களோ கர்த்தர் நிச்சயமாக அவர்களுக்கு என்னவா இருக்கிறாரு, சமீபமாக இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். அது என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க, அது என்றைக்குமே மறந்துடாது. இன்றைக்கி நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு என்னை யார் விடுதலையாக்க முடியும்னு சொல்லி வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் அவர் உங்களை அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் இந்த உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் பிரதர் என்னை நிறைய பேர் உடைச்சிட்டாங்க. பிரதர் சபையிலேயே உடைச்சிருக்கிறாங்க, குடும்பத்தில் உடைச்சிருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் உடைச்சிருக்கிறாங்க, என் ஸ்கூலில் உடைச்சிட்டேன், காலேஜில், எல்லா இடத்துல நான் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அதான் ஐசாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 41வது ஐசாயா சாப்டர் 41:10 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41:10 பார்க்கலாம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களை கர்த்தர் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் உங்களை தாங்குவார். ஸோ நீ எதை பற்றி பயப்படாதீங்க. ஆமேன். என்ன ஆகும், என் லைஃப் என்ன ஆகும், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி காலையில் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஆண்டவரே நான் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவருக்கு தாவே எந்த நாளில் ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். எத்தனை பேர் கேட்கலான் இருக்கிறீங்க? ஆமாம். ஆண்டவரே நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன், ஆண்டவரே தாவே, ஆண்டவர், எல்லைய குடும்பத்தால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், நண்பர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், கூட இருக்கிறவர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நேசித்தவர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளைகளால் உடைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே இந்த காலவெளியில் ஆண்டவரே அன்றைக்கு தாவே என்னைக்கு தான் பலப்படுத்துங்கன்னு கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடலாமா? யாரெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உண்மையாக நான் சொல்லுகிறேன், இருக்கிறதுல மிகப்பெரிய வேதனை அந்த உடைக்கப்படுறது. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் தற்கொலைக்கு நேராக போகிற காரணம் அது ஒன்று. ஆமேன். அவளால் நிற்க முடியாது, அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆண்டவரே எங்கே ஓடுவேன், ஆண்டவரே எங்கே போவேன், ஆண்டவரே அடையே, ஆண்டவரே தாவே நான் எங்கே செல்லுவேன், ஆண்டவரே ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு ஃப்யூச்சரை கொடுத்து பையன் பல விதமான காரியங்களை கொடுத்து வெளியே சொல்ல முடியல, என் மனசில் இருக்கிற வேதனையை யார்கிட்ட சொல்ல முடியாது. அவன் சொல்கிறனால அவங்களை புரிந்து கொள்ளுகிற நிலைமையில் இல்லை, சொன்னாலும் அதை தட்டி கழிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆமே
நான் சொல்லுகிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த கால வழியில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த கால வழியில் உண்மை நோக்கி நான் பார்க்குறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த உள்ளத்தை நீங்கள் பாருங்கள் ஆண்டவர், உடைந்த உள்ளத்தை பாருங்கள். ஹல்லேலூயா, உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே, உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு. யாரிடோ செல்லுமே, யாரிடோ குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்கள், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே ஹார்ட்டே வந்து புரோக்கன் ஆகிருக்கு. ஆமேன். அதை கர்த்தர் வந்து பைண்ட் பண்ணுறார். ஆமேன். ஹீல்ஸ் த புரோக்கன் ஹார்ட்டட் அண்ட் பைண்ட்ஸ் அப் தர் வூண்ட்ஸ். ஆமேன். அவரை குணமாக்குகிறார். இந்த காலவேளை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். அதில் நீங்கள் என்ன மாதிரி கடினமான பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஸோ ஓப்பனாக சொன்ன சிலர்லாம் உண்மையாக சொல்கிறேன், வெளியே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. ஆமேன். சிலர் வந்து அதில் ஒரு கேரக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிலர் சிலர் மௌனமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு கார் நிச்சயம், உன் இருதயத்தின் உடைவை கர்த்தர் பார்க்கிறார். நீ போகிற பாதை அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த மாதிரி டைமில் நீங்கள் மெயினாக என்ன செய்ய வேண்டும் என்றால், யாக்கோபு நிருபம் 5:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு நிருபத்தில் James 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். இஸ் எனிவன் அமாங் யூ சஃபரிங், லெட் இம் ப்ரே. ஆமேன். நீ அவங்களுக்காக ஜெபியுங்கள். ஆமேன். அது துன்பப்பட்டவர்களுக்காக, வேதனையில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற வழியில் நிச்சயமாக அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த லாஸ் வந்து ஒரு பெரிய லாஸ். ஸோ அதில் வேதனை வந்து பயங்கரமான ஒரு வேதனை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், புரோக்கன் ஹார்ட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் அது நிச்சயமாக அது பெரிய ஒரு வேதனை. அவங்க இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் போயிருக்கிற பாதை பயங்கரமான பாதையாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நான் நிச்சயமாக கர்த்தர் அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். வெளியே வருவேன் சொல்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமேன். அல்லேலூயா. வெளியே வருவீங்க. ஆமேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த பாதையில் போகும்பொழுது ரெண்டு காரியங்கள் ரொம்ப நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதில் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, Isaiah 53:3 நீங்கள் பார்க்கலாம். Isaiah 53:3 நீங்கள் பார்ப்பீங்க என்றால், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கலாம், எ மேன் ஆஃப் சாரோஸ் அக்யூட்டட் வித் டீப்பஸ்ட் கிரீஃப். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி இருந்தார்னா, துக்கம் நிறைந்தவராக இருந்தார். ஸோ காட் கிரீவ்ஸ் வித் யூ. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு துக்கத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் அந்த துக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ உங்களுடைய பெயின் அவருக்கு தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நிறைய டைம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் மட்டும் தான் இந்த பிரச்சனையில் போகிறேன், எனக்கு மட்டும் தான் இந்த வேதனை, எனக்கு மட்டும் தான் இந்த பாடு, எனக்கு மட்டும் தான் இந்த வழி, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, காட் கிரீவ்ஸ் வித் யூ. உன்னோடு அந்த துக்கத்தில் அவரும் இருக்கிறார். ஏன்னா அவர் துக்கம் நிறைந்தவர்.
ஸோ உங்கள் துக்கத்தை காட்டலாம் அவருக்கு என் பிள்ளை கஷ்டப்படுது, என் பிள்ளை அழுவுது, என் பிள்ளை வேதனைப்படுது, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுதுன்ற ஒரு துக்கம் அவருக்கு இருக்கும். அதனால நான் தைரியமாக சொல்ல முடியும், அவர் உங்களோடு இருக்கிறார். காட் கிரீவ்ஸ் வித் யூ. யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காது பிரதர். நான் அலோனை நின்று கத்திக்கிட்டு இருக்கேன், நான் அலோனா உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன், நான் தண்ணியாக என்னுடைய வண்டியில் பிரயாணம் பண்ணும்போது அழுதுகிட்டே போயிட்டுருக்கேன், யாருக்கும் தெரியாது நான் அழுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலவில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒரு காரம் நிச்சயம், உங்கள் பிரயாணத்தில் கத்துறவங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ நடந்து போகும்போது உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுங்க, காட் கிரீவ்ஸ் வித் யூ, உங்கள் கூட இருக்கிறார். ஏன்னா நம்ம காட் யார்னா, அவர் ரொம்ப இரக்கம் உள்ள ஒரு சிம்பத்தி ஆர்ட் இருக்கிற ஒரு ஆண்டவர், இரக்கம் உள்ளவர். இந்த உலகத்தில் வேணால் இறக்கம் வந்து அவங்களுக்கு தேவை இருந்தால் இருக்கும், இல்லைனா இல்லாமல் போயிடும். ஆனால் அவர் எப்பொழுதுமே என் பிள்ளை அழுவுதே, என் பிள்ளை கஷ்டப்படுதேன்னு சொல்லி கஷ்டப்படுற ஒரே ஒரு தெய்வம் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, காட் இஸ் சஃபரிங் காட். ஸோ உங்கள் கூடவே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். ஸோ மார்த்தாள் மரியாள், ஸோ ரெண்டு பேரும் வந்து அழுகுறாங்க. ஆண்டு நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாமா, அழாதம்மா நானும் வந்துட்டேன்ல, நான் கல்லை எடுத்து போடுங்க, நான் என்ன பண்ணிடுறேன், விளையும் சகோதரனை கொண்டு வந்துடுறேன், பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டு சொல்லியிருக்கலாம், ரெண்டு பேரும் பார்த்து சொல்லி, எதுக்கு அழுவுற, நானும் வந்துட்டேன்ல, என்னால் அற்புதம் செய்ய முடியும், நீ அழாத, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம், அவர் அழுதுருக்க தேவையில்லை, அவர் அவங்க கூட சேர்ந்து அழுணும் இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஏங்க அவர் கண்ணீர் விடணும், அவர் தெரியும் என் பிள்ளை அழுதுங்க, அந்த துக்கத்தில் நான் பங்கு பெறுறேன், என் பிள்ளை கஷ்டப்படுது, அவரால் முடியும், அவரால் முடியும், அழாமையே அதை செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யலை, அவரும் அழுதார், அவரும் கண்ணீர் விட்டார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் விடும்பொழுது நீங்கள் தனியாக விடலை, கத்துறவங்க கூட சேர்ந்து கண்ணீர் விடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நீங்கள் அந்த வேதனையில் போகும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்துறவங்க கூட அந்த வேதனையில் இருக்கிறார். நிறைய டைம் யோசிக்கிறேன், ஆண்டவரே நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டேனே, என்னை தனியாக விட்டுட்டீரே, தனியாக விட்டுட்டீரே, என்னை தனியாக விட்டுட்டீரேன்னு சொல்லி புலம்பலாம். ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், கத்துறவங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. காட் கிரீவ்ஸ் வித் யூ, உங்கள் கூட அந்த துக்கத்தில் அவர் இருக்கிறார். ஸோ ரெண்டாவது சத்தியத்தை நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீங்க என்றால், 2 Corinthians 1:4 நீங்கள் பார்க்கலாம், 2 Corinthians 1:4 நீங்கள் பார்க்கலாம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களும் அவரை எங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஆறுதல் செய்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட் யூசஸ் அவர் பெயின் டு ஹெல்ப் அதர்ஸ். ஸோ மற்றவங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லணும், மற்றவங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லுகிறவர்களுக்காக அந்த உபத்திரம் உங்களுக்கு ஒரு வேளை இன்றைக்கு ஒரு பெரிய உபத்திரம், ஆனால் உங்களுக்கு பின் நாட்களில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் ஆறுதல் சொல்வீருங்க, எப்பா வழி தானேப்பா, வேதனை தானே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் தானே, கத்திரம் கூட இருக்கிறாருப்பா, என்னை காப்பாற்றினாருப்பா, என்னை பலப்படுத்தினாருப்பா, நீங்கள் சொல்லி ஆறுதல் படுத்த முடியும். ஏன்னா கத்திர அதுக்கு தான் உங்களை அந்த பாதையில் அனுமதிக்கிறார். அந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க, அந்த இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், ஏன்ட்டவரே இந்த பாதையில் என்னை அனுமதிச்சிங்க, ஒரு நாள் ஜனங்களை கொண்டு வருவார், அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வருவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்தில் ஒரு வேதனையை பார்த்தேன், அந்த குற்றால அருவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி நிறையா வந்துருச்சு. ஸோ அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு பையன் வந்து 11 years old, அவங்க அதை அத்தை வீட்டு 16 years old சரியா, அவங்க வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறான், எல்லாம் குற்றாலத்தில் போய் குளிச்சிருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் அவனை அடிச்சுட்டு போயிடுச்சு, பையன் இறந்துட்டான். அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, போலீஸ்கார சொல்கிறாங்க, வாமா போமா போமான்ற, அவங்க சொல்கிறாங்க, எங்கே நான் போவேன், எங்கே போவேன், குழந்தை போயிடுச்சு, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு, நான் சொல்லுங்கள், அந்த அம்மாவோடய வேதனை வந்து பயங்கரமான வேதனை, ஆற்ற முடியாது, யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அவங்களால, அவங்க அப்பா அம்மாட்ட போய் என்ன பதில் சொல்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், அப்போ அந்த பெயின் வந்து பயங்கரமான பெயின். ஆனால் ஆண்டவர் வந்து சல்ட்டை நம்மளை எப்படி நடத்துகிறார்னா, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை ஒரு பெயினில் கொண்டு போகிறாரு, அந்த கொண்டு போயிட்டு நீ ஆறுதலாகிரு, நீ ஆறுதல் சொல்ல அவங்களுக்கு. ஒரு லேபர் வார்டில் ஒரு மகள் வந்து பயங்கரமாக கத்தி அழுதுருந்தா, கடவுள் இல்லை, ஆண்டவர் கிடையாது சொல்லி பயங்கர கத்தி அழுதுருந்தா. ஸோ அவங்க குடும்பத்தில் எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க, அந்த சமாதானம் யார் சொன்னாலும் கேட்கல, யார் சொன்னாலும் அது கத்திக்கிட்டே கிடந்துச்சு, சபித்து கொண்டு இருந்தாள். அப்போ பக்கத்து பெட்டில் இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க அங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேட்டாங்க, அந்த அம்மா ஏன் இவ்வளோ பயங்கரமாக எல்லாம் கோபமாக கத்திக்கிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை அந்த அம்மாவுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே இருந்தவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க அழுதுகிட்டே, இல்லைம்மா ஃபஸ்ட்டு டெலிவரி, ஆனால் என்ன ஆகிடுச்சு, குழந்தை இறந்துருச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு பயங்கர வேதனை, 10 months சுமந்தேன், 10 months கஷ்டப்பட்டேன், 10 months வாயை கட்டினேன், 10 months உடம்பை ஒழுங்காக வச்சுக்கிட்டேன், எல்லாமே நான் பார்த்தேன், ஆனால் என்ன ஆகலை, குழந்தைய ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, குழந்தை செத்துருச்சு, ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே கிடையாது அப்படி சொல்லி கத்திக்கிட்டு கிடக்குது. எவ்வளோ சமாதானம் சொல்லியும் என்ன பண்ணல, அந்த மகள் கேட்கலை. அப்படி சொன்ன உடனே இந்த மகளை இவ படுத்துட்டு இருந்தவ கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த மகளை பார்த்து கேட்டாலாம், எதுக்கு அழுகுறேன்னு கேட்டாலாம், என் குழந்தை போயிடுச்சு தெரியுமா, என் குழந்தை
போயிடுச்சு, ஒரே குழந்தை போயிடுச்சு, ஒரே பிரசவத்தில் போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாலாம், உனக்கு ஒன்று தான் போச்சு, எனக்கு இன்றைக்கி மூணு போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த வருஷம் மூணாவது வருஷம், மூணு வருஷமும் தொடர்ச்சியாக மூணு குழந்தைங்களை நான் பறி கொடுத்துருக்குறேன். அந்த மகள் பார்த்து கேட்டாலாம், இன்னது மூணான்னு கேட்டாலாம், ஆமாம் மூணு, உனக்கு ஒன்று தான், ஆனால் எனக்கு மூணு, ஆனால் நான் நம்பி இருக்கிறேன் அவர் எனக்கு எல்லாம் தருவார். அல்லேலூயா. அதை சொன்ன அடுத்த செகண்ட் வாயை முடித்தான். நான் சொல்கிறேன், சம்டைம்ஸு மற்றவர்களுடைய பெயின், நம்மளுக்கு வர பெயின் வந்து மற்றவர்களுக்கு அதை ஆறுதல் படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் ஆறுதல் படுத்துவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆறுதல் படுத்துகிற ஊழியத்தை செய்வீங்க? ஆமே. அல்லேலூயா. நிச்சயமாக நான் சொல்கிறேன், அதுக்காக தான் கர்த்தர் இந்த பாதையில் உங்களை அனுப்பி. சில டைம் கேட்கலாம், ஏன்டவரே என்னை இப்படி விட்டுட்டீங்க, ஏன்டவரே இப்படி என்ன நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், மகனே, நீ மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் இல்லை, மற்றவங்களுக்கு அந்த பெயின் தான் என்னன்னு தெரியணும்ல, உனக்கு தெரியணும் இல்லை, யாருனா ஒருத்தர் வந்து சொல்லும்பொழுது உனக்கு அந்த உணர்வுகள் வரணும். அல்லேலூயா. அந்த காரியங்கள் வரணும், அப்போ தான் உனக்கு வந்து அந்த காரியங்கள் புரியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆண்டு வந்து பயன்படுத்துகிறோன்னா, காட் யூசஸ் அவர் பெயின் டு ஹெல்ப் அதர்ஸ். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுறாரு, அதில் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ நான் தைரியமாக சொல்ல முடியும், ஸோ ஆண்டவர் வந்து ஆண்டவர் மாதிரி ஒரு நல்ல தேவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக அந்த பாதையில் நீங்கள் போகிற வேலையில், ஒரு டிப்ரெஷனில் போகிற வேலையில், கவலையில் போகிற வேலையில், ஒரு துக்கத்தில் போகிற வேலையில், சரி அது யாராக இருக்கட்டும், ஒரு பாஸ்டருக்கும் வரும், சரியா, அது நீங்கள் ஃப்ரெண்டுக்கும் வரும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரும், பேரண்ட்ஸ்க்கு வரும், எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையில் ஒரு நாள் ஆகிலும், ஒரு முறை ஆகிலும் இந்த துக்கத்தின் பாதையில் கிடைப்பீர்கள். எல்லாருக்கும் அது உண்டு. யாருமே சொல்லவே முடியாது, இந்த பாதை நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த பாதை உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும்பொழுது கண்டிப்பாக இந்த பாதையில் கடந்து போவோம், ஆனால் ஒரு கார நிச்சயம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஆண்டவர் வந்து சில மனிதர்களை நமக்கு சாட்சிகளாக வைத்திருக்கிறார், சில மனிதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸோ அந்த மனிதர்களோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறவர்கள் ஒரு காரத்தை புரிந்து கொள்ளலாம், அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்த தேவன் உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வர. முதலாவதாக, யோபு என்ற பக்தனை குறித்து நீங்கள் பார்க்குற வழியில், யோபையை குறித்து சொல்லிக்கிறது, யோபு வந்து சன்மார்க்கன், உத்தம, தேவனுக்கு மயந்த மனுஷன், கர்த்தருக்கு எதனாலும் செய்கிற மனுஷன். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தில் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், கனத்துக்குரிய ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, ஒரு நீதிமானாக இருந்தான், ஒரு பாவம் செய்யாத, பாவத்தை குறித்து பயப்படுகிற ஒரு மனுஷன். பிள்ளைகள் எங்கே பாவம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பலி செலுத்துக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆள். நீ யோசிக்கலாம், நான் ரொம்ப பர்ஃபெக்ட் பிரதர், நான் கரெக்டாக சர்ச்சுக்கு வருவேன், பைபிள் வாசிப்பேன், அந்த தசமமாக கொடுப்பேன், காணிக்க கொடுப்பேன், ஊழியத்துக்கு போவேன், எல்லாம் செய்வேன், நான் பர்ஃபெக்ட், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். ஸோ யோபு அப்படி தான் இருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ வந்து சொல்லுகிறார்கள், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வெளியாட்கள் வந்து எல்லாம் கொள்ளையிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தீ இன்னொருத்த வந்து சொல்கிறேன், காற்று பலமாக அடித்து உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள் இறந்துட்டாங்க, 10 பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு அந்த அம்மா பார்க்கும்போது, அந்த அம்மா அழுவது வந்து அவங்க பிள்ளை கிடையாது, அது உற்றாருடைய பிள்ளை. ஆனால் அவங்க வந்து அவங்க பிள்ளை மாதிரி அழுவாங்க. நான் என்ன போய் பதில் சொல்லுவேன்? ஆனால் யோபோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த பிள்ளைகள் 10 பேர் ஒரே நாளில் இறந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரே நாளில் 10 பிள்ளை போச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளை மென்டல் ஆகிடுவோம் கண்டிப்பாக, நம்மளை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஒரு பிள்ளை இருந்தாலும் நம்ம மைண்டில் மென்டல் ஆகிடுவோம். ஒரு பிள்ளையோட வாழ்க்கை சரியில்லைனாலும், நம்ம நிறைய பேர் குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன், அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஐயோ இன்னும் ஆண்டவர் இப்படி ஆகிடுச்சு. அது யோசிக்கினாலே நம்ம அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஒரு மகளோட வாழ்க்கை தான், அது நாசமாக போச்சுன்னா நம்ம பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம், பயங்கர பிரச்சனையில் போயிடும். ஆனால் இவருக்கு 10 பிள்ளைகள் ஒரே நாளில் இறக்கிறதுனா சாதாரண காரியம் கிடையாது. அது மாத்திரமில்ல, சரீரம் முழுவதும் இப்போ வியாதி, சரீரம் முழுவதும் வியாதி. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு பாதையில் போகிற வேளையில், நான் விசுவாசிக்கிறேன், அந்த யோபுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் அந்த வேதனை எப்படி கொட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோபு 30:16-20 வாச்சிங்கன்னா, ஜோப் சாப்டர் 30:16-20 பார்த்தீங்கன்னா, யோபு 30:16, ஆகியால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது, சரியா, இராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாது இருக்கிறது, நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அதன் அங்கியின் கழுத்துப்பட்டையை போல் என்னை சுற்றி கொண்டது, சேற்றில் தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாரமுகமாக இருக்கிறேன். அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீ எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, மறு உத்தரவை கொடுக்க மாட்டேங்கிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, நீங்கள் கூப்பிட்டு ஆண்டு எதுவுமே பதில் கொடுக்கலாம்னு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, ஒழுங்கா இருக்கிற ஆளு, நல்ல மனிதர்கள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், ஆனா நீங்க கூப்பிடுறீங்க, ஆனா ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறார், ஒன்னு கண்டுக்க மாட்டேங்கிறார்.
அப்போ நம்மளுக்கே தோணும், என்ன ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, இயேசு இருக்கிறாரா இல்லையா, எல்லாரும் சொல்கிறாங்க இருக்கிறாரு இருக்கிறார், ஆனால் எனக்கு நான் கூப்பிட்டு என்ன ஒன்றுமே நடக்கலை. யோபுடைய நிலம் அப்படி தான், நான் கூப்பிட்டோம் நீ கேட்க மாட்டீங்கப்பா, நீ கேட்க மாட்டேங்கிறீரு, எங்கேயோ இருக்கிறீர் நீர். நான் சொல்ல இந்த காலை வேளையில் அந்த மாதிரி ஒரு பாதை, நீங்கள் ரொம்ப நல்லவர்கள், நன்மை செய்கிறவர்கள், நல்ல சாட்சி உள்ளவர்கள், ஒருவேளை நீங்களும் இந்த பாதையில் போகலாம், நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிரேக்கில் போகலாம், ஹார்ட் பிரேக்கில் போகலாம். ஆனால் நான் உண்மையான விசுவாசிக்கிறேன், யோபுவை கத்தர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யோபு தன் சிநேகத்திற்காக ஜெபித்த வேளை கத்தர் அவன் வெளியே கொண்டு வந்துட்டார். யோபு ஆண்டர் கை விடலை. ஒரு நீங்கள் யோசிச்சுக்கலாம், நான் ரொம்ப நல்லவன் பிரதர், நான் தப்பே பண்ணாமல் சின்ன வயசுலேருந்து நான் ஒழுங்காக கத்தருக்கு பயந்து வாழ்ந்தேன், ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஆனால் எனக்கே இந்த மாதிரி ஒரு வேதனை, நான் ஒழுங்காக தானே கத்தருக்கு ஊழியம் செஞ்சேன், எனக்கே இப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஏன் என் சத்தத்தை அவர் பதில் கொடுக்க மாட்டுக்காருன்னு சொல்லி யோசித்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, கத்தர் நிச்சயமாக உங்களை வெளியே கொண்டு வருவார். ஸோ ரெண்டாவது ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்கலாம், அது யார் என்றால் எலியா. ஸோ எலியா தீர்க்க தரிசி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கத்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவதாசன். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்ப்பில்லைன்றால் வானத்திலேருந்து மழையை கொண்டு வர முடியும், நிறுத்த முடியும், எல்லாவற்றுக்கும் மேலாக பாகல் தீர்க்க தரிசிகளை சங்காரம் பண்ணின ஒரு மனுஷன், ஒரு காலகட்டத்தில் நல்ல போல்டான ஒரு மனுஷன், போல்டான ஒரு தேவ மனுஷன், எல்லாரும் அவருக்கு பார்த்து பயந்த நாட்கள் உண்டு, கத்தருக்கு வைராக்கியமே நின்ற ஒரு மனுஷன். சில டைம் நீங்களும் சில டைம் பயங்கர போல்டான ஆட்கள், எதையும் துணிஞ்சு செய்வீர்கள், எதுக்கும் துணிந்து நிற்பீர்கள், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, ஒரு கை பார்த்துடலாம், எலியா போல் பார்த்துடலாம், என்ன தான் நடக்குது பார்ப்போம், பாக்கால் தீர்க்க தரிசிகளை வா பார்த்துக்கலாம், ஒன்று ஒன்று பார்க்கலாம், சவால் விட்டு இருப்பீர்கள். ஆனால் ஒரு காலம் வரும் உங்கள் லைஃப்பில் பயந்து ஓடுகிற காலங்கள் வரும், யார் முன்னாடி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். இந்த எலியாவை பாகால் தீர்க்க தரிசனம் அத்தனை பேர் கொண்ட ஒரு மனுஷன் ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை கேட்டு ஓட ஆரம்பித்தார். சம்டைம் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப போல்டாக இருக்கிற நீங்கள் சில டைம் ஒரு ஃபியர் உங்களை தாக்கும், ஒரு பயம் உங்களை தாக்கும், ஒரு பயத்தில் போவீங்க, உங்கள் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், அடுத்தது என்ன ஆகும், என்ன நடக்கும், இவ்வளோ தைரியமான ஆளாச்சே, இவ்வளோ தைரியம் போல்டான ஆளாச்சே, நீ ஏன் இப்படி ஓடி ஒளியிற, அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 19:4 ஃபஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 19:4 நீங்கள் பார்க்கலாம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கலும் நல்லவன் அல்ல, என் முன்னோர்களை காட்டில் நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க, என் தைரியம்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் என்னோடய தைரியம் என்னை விட்டு ஒன்றுமே இப்போ நிற்கக்கூடிய எனக்கு பலன் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே. நிறைய பேர் தைரியசாலிகள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு நின்று கொண்டிருக்கலாம், ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என்ன நடக்கும்னு தெரில, ஒரு மாதிரி லைஃபே ஒரு மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது, என் ஃப்யூச்சரே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு நாள் நான் ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன், எதனாலும் ஃபேஸ் பண்ணிவிடுவேன், ஆனால் இன்றைக்கி என்னால் எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியல, நோ ஸ்ட்ரென்த், எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஒரு நாள் அந்த பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம், எலியாவை போல் நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும், ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் எனி மோர், நான் இனிமேல் வாழ விரும்பவில்லை, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு இந்த வாழ்வே வேண்டாம் என்று சொல்லி சிலர் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நான் சொல்லுகிறேன், உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் தைரியமாக நிற்பீங்க, ஒரு நாள் நிற்பீங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பயத்தை எடுத்து போட்டுருவார். அல்லேலூயா, உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக தொடைப்பார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமே, நீ தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவர் என் கண்ணீரெல்லாம் நிச்சயமாக தொடைப்பீர் ஆண்டவரை, கண்டிப்பாக தொடைப்பீர். ஸோ கண்டிப்பாக நான் ஆண்டவர் என்னோடய பாதையில் ஆண்டவர் ஆண்டவரே கர்த்தர் அந்த தைரியத்தோடு போக நீங்கள் உதவி செய்வீர்கள், கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லேலூயா, உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா, உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஒரு பர்பஸோடு கர்த்தர் எலியா வைத்திருந்தார், அதை கர்த்தர் நிறைவேற்றினார். சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எழுந்துரு. ஸோ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், ஒரு பெரிய பர்பஸோடு வச்சுருக்கிறேன், ஏன் பயப்படுற, ஏன் வனாந்திரத்தில் யாரும் இல்லை, சில டைம் வந்து யாரும் இல்லாத ஒரு சூழ் நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள், ஒரு காலத்தில் உங்கள் கூட இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லை, நீங்கள் தனியாக போவீர்கள், ஆனால் ஒரு கார நிச்சயம், இயேசு உங்கள் கூட இருப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ எல்லா கண்ணீரை அவர் துடைப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, சொல்கிறீங்களா, ஆண்டவர் என் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். அல்லேலூயா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஆமென். நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன ஆகும், ஒரு டைமில் இந்த வியாதின்னு சொன்னால் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, நான் தைரியமாக நின்னேன், இந்த வியாதியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு, ஆனால் இன்றைக்கி அதை நினச்சி நான் கலங்குகிறேன்,
வாழ முடியுமான்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. சில காரியங்களை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் கத்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணையாயின் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போ காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போ காப்பா. யார் மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, ஆவராய் உன்னை எழுதியிருக்கிறார். ஸோ நிறைய சங்கீதங்கள் வந்து நம்ம உணர்வுபூர்வமாக எழுதின சங்கீதங்கள். ஸோ ஒரு முறை அவர் அப்பில் இருக்கும்போது எழுதுவார், சில டைம் டவுனில் இருக்கும்போது எழுதுவார். அவருடைய லைஃப்பில் வந்து ப்ரைஸ் அண்ட் பெயின் வந்து மாறி மாறி வந்துச்சு, துதியும் வலியும் மாறி மாறி வரும். சில டைம் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இன்றைக்கி நல்ல சந்தோஷம், ஆனால் அடுத்த செகண்ட் துக்கம் உங்களை வாட்டும். இன்றைக்கி காலையில் ஆராதனைக்கு வரும்போது சந்தோஷமாக வந்திருப்பீங்க, வெளியே போகும்போது துக்கத்தோடு போவீங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது சந்தோஷமாக போயிருப்பீங்க, ஆனால் நன்றி சொல்லி போயிருப்பீங்க, ஆனால் ஆஃபீஸில் போய் சேர்ந்த பிறகு அங்கே ஒரு துக்கம் ஆட்கொள்ளும். ஸோ சிலருடைய லைஃப் வந்து ப்ரைஸ் அண்ட் பெயின் மாறி 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 வரும். ஸோ அவங்க பாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவியுடைய பாதை அப்படி தான். எல்லா நாளும் அவர் சந்தோஷமாக இல்லை, எல்லா நாளும் அவர் துதிச்சிட்டு இல்லை, எல்லா நாளும் ஆராய்ச்சிட்டு இல்லை, ஆனால் சில டைம் அவர் கண்ணீரின் பாதையில் போனார். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிற வேலையில் சங்கீதம் 6வது சங்கீதம் 5:7 வசனங்களை வாச்சிங்கன்னா, சாம் 6 வர்ஸ் 5 and 7 நீங்கள் பார்க்கலாம். 5-6, 5-6-7 பார்த்தீங்கன்னா, மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சு நாள் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நான் நினைக்கிறேன். ஆமே, துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் என்ன பண்ணுறேன், மங்கி போயிற்று. இந்த மங்கி போயிட்டுன்னா அந்த கண்ணீர் வந்து தான் அந்த பிளர் ஆகிடும். கண் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஓப்பனாக சொன்னால் எல்லாமே பார்வையே வந்து என்ன தெரியும், டிம்மாக தெரியும், ஒன்றும் கிளாரிட்டியே இருக்காது. ஸோ சில டைம் உங்கள் லைஃப் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு லைஃப்பில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். எதை குறித்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், என்ன ஆகும், எது ஆகும், என்ன ஃப்யூச்சர், என்ன நடக்கும், என்ன போகிறோம், நம்ம போகிற வீடு எப்படி, என்ன, ஒரு கிளாரிட்டியே உங்களுக்கு இருக்காது, ஒரு பிளர்ராகவே இருக்கும், பிளர்ராக இருக்கும். நம்ம இதை செய்ய போகிறோமே, என்ன ஆகும்? நான் விசுவாசிக்கிறேன், நேற்று தினத்தில் இந்த ஆராதனைக்காக நான் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, ஸோ உள்ளார வந்து கிளிஃபோர்டு வந்து ஆராதனைக்கு அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். அந்த பாட்டில் தான், உங்கள் அழைப்பு இருந்ததாலே நான் அழிந்து போவதில்லை, உங்கள் அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் உட்காந்து அந்த கீபோர்டில் வாசிட்டே இருந்தான். ஸோ நான் அப்போ உள்ளார போனேன். அந்த உள்ளார போகும்பொழுது என்ன வாசிக்கிறேன்னு கேட்கும்போது, இந்த பாட்டை நான் வாசிட்டுருக்கிறேன் அப்படின்னா, சரி எனக்காக நீ கொஞ்சம் வாசி அப்படின்னு. ஸோ எனக்கு வாசித்தான். ஸோ உண்மையாக அதை ஒடிக்கப்பட்டேன். ஆமேன், நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்து சில டைம் நாங்கள் வந்து பிளர்ராக இருக்கும். ஆண்டவர் என்னோடய காலிங் என்ன, சில டைம் உங்கள் காலிங் ஒரு பிளர்ராக இருக்கும், நீங்கள் போகிற பாதை ஒரு மாதிரி தெரியாமல் இருக்கும். ஆனால் நேற்று தினத்தில் நான் சொல்கிறேன், அவன் வாசி முடிச்ச உடனே நைட்டு ஃபுல்லாக இந்த பாட்டையே பாடியிருந்தேன், ஆண்டவரே நீர் ஆண்டவர் என் கூட இருப்பீர். நான் சொல்லுகிறேன், உங்களையும் கற்று நடத்துவார். எத்தனை பார்த்த விசுவாசிக்கிறீங்க? சம்டைம்ஸ் பிளர்ராக இருக்கும் பிள்ளையோடைய எதிர்காலம்.
கர்த்தர் நடத்துவார். நிறைய பேர் யோசிக்கலாம், ஃபெயில் ஆகிட்டேன், வாழ்க்கை இல்லையே, என் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை இருக்கலாம், உங்களுக்கு தனிப்பட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கலாம். சிலருக்கு பிள்ளைகள் திருந்துவார்களா, கணவனார் திருந்துவாரா, என் லைஃப் என்ன ஆகும், நிறைய பேர் லைஃபை குறித்து ஒரு பிளர் இருந்துக்கிட்டே இருக்கும், கிளாரிட்டி இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன ஆகும் தெரியலையே, இந்த ரெண்டு பிள்ளைகள் என்ன ஆவாங்க தெரில, என் பேர பிள்ளைகள் என்ன ஆகும் தெரில, ஸோ எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்களே, சில பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பிளர் இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஆமேன். ஸோ எதிர்கால திட்டங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் பிள்ளை அந்த நிறைய தாய்மார்கள் அழுகுறாங்க, ஏன்னா பிரதர் என் பிள்ளை எப்படி இருக்கும் தெரில, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரில. சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்தது, என்னை உடைத்த குடும்பம், 22 வயசு தான் ஆச்சு, 1 மாதம் கூட வாழல, டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அந்த மகளை பார்க்கும்போது நல்ல அழகான மகள் நல்லா இருக்குது, ஆனால் என் உள்ள உடைய ஆரம்பிச்சிது. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பிள்ளையோட எதிர்காலம் போயிடுச்சு, என் பிள்ளையோட எதிர்காலம் போய். நிறைய பேருடைய லைஃப் வந்து அந்த பிளர்ராக இருக்கலாம், ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், நீங்கள் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமேன், இருதயத்துக்கு ஏற்றவர்கள். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அதான் சங்கீதக்காரனை பற்றி சொல்லுகிற வேலையில் 1 சாமுவேல் 13:14 பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 13:14, இப்போதோ உங்களுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். நான் சொல்லுகிறேன், இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஸோ ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எல்லாமே பிளர்ராக இருக்குன்னு யோசிக்கலாம், கவலைப்படாதீங்க, நீங்கள் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்கள். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அந்த பாதையில் நடத்துவார், நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹேமன் சன் ஆஃப் காரோ, கோராகுடைய குமாரன் ஹேமன். ஸோ இவர் இந்த சங்கீதம் வந்து 88வது சங்கீதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேத பண்டிதர்கள் அது எப்படி சொல்கிறாங்கன்னா, டார்க்கஸ்ட் சாம். ஸோ இருள் நிறைந்த ஒரு சங்கீதம்னா இந்த 88வது சங்கீதம். அதில் நீங்கள் 1வது வசனத்துலேருந்து நீங்கள் படித்தீங்கனாலே அது ஃபுல்லாகவே வந்து ஒரு இருளில் போகிற மாதிரி இருக்கும், இருளில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இதில் மேலே நீங்கள் அந்த ப்ராக்கெட்டில் பார்க்கலாம், மகதலேயனைய வாத்தியத்தில் வாசிக்க, கோராக்கின் புத்திரிலுள்ள ராக்காலத்தனை கோப்பிக்கப்பட்ட எஸ்ரோனாகிய ஏமானின் போதக சங்கீதம், ஏமான் சன் ஆஃப் கோரா. இது வந்து டார்க்கஸ்ட் சாம்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு இருள் நிறைந்த ஒரு சங்கீதம். இதை ஃபஸ்ட்லேருந்து படிச்சிங்கனாலும் இருள் தான் இருக்கும். ஸோ இருள் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, அடுத்தது எதிரில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது, அடுத்தது உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தது என்ன, ஏங்க எதிரில் இருளில் இருக்கிறது வந்து பயங்கரமான வேதனைங்க, அடுத்தது என்னன்னு தெரியாது, இருட்டில் இருக்குது, அங்கே பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, கத்தி இருக்கா, மெத்த இருக்கா, எதுவுமே தெரியாது. சிலர் அந்த மாதிரி ஒரு பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம், அந்த மாதிரி பாதை இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சொல்லுகிற வழியில் 5-8 வசனம் பாருங்கள், மறித்தருளில் ஒருவனை போல நிகழப்பட்டிருக்கிறேன், நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையினால் அறுப்புண்டு போய் பிரேத குழியில் கிடத்தவர்களைப் போலானேன், என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர், உம்முடைய கோபம் என்னை ஈர்த்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றின் மேலாலும் என்னை வருத்தப்படுத்துகிற அலைகளை அடிச்சுட்டே இருக்குது, எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர், நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ பாருங்கள், யாருமே அவனுக்கு இல்லை, சொல்லப்போனால் சுற்றிலும் இருள், அறிமுகமானவங்களாம் தூக்கி போட்டார், எல்லோரும் தூக்கி போட்டார், நம்ம எல்லாருக்கும் அருவறுப்பாக போயிட்டோம், மற்றவங்களுக்கு அருவறுப்பாக போயிட்டோம். ஒருவேளை சில டைம் அந்த பாதை நீங்கள் போகலாம், அந்த மாதிரி ஒரு பாதை உங்களை சுற்றி ஒரு இருள், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிற வேலையில் டார்க்கஸ் இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார். ஆமேன். அந்த இருள் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. நான் சொல்ல, அந்த இருளின் பாதையில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பனாக இருக்கிறார், இருள் உங்கள் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அல்லேலூயா, இருக்கிற இருளில் என் கூட அவர் இருக்கிறார். நீங்கள் இருளில் யார் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க, ஆமேன். நீ தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு என்னன்னே தெரியல, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்து என்ன நடக்கும், என் லைஃப் என்ன, ஒரு பெரிய குழப்பத்தில் இங்கே இருக்கலாம், ஆனால் ஒரு காரணம் நிச்சயம்,
அந்த இருள கத்திரங்க கூட இருக்கிறார், நல்ல ஒரு நண்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ ஏன்னா அந்த மாதிரி இடம் வந்து என்னென்னா ஒரு மோசமான ஒரு இடம். ஆமாம், அல்லேலூயா. ஒரு மோசமான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. சில இடம் வந்து நீங்கள் இருக்கிற இடம் மோசமாக மாறிடும். சில டைம் நீங்கள் போகிற இடம் மோசமாக இருக்கும். சில கம்பெனி உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். சில வீடுகளுக்கு நீங்கள் போகும்போது அது ஒரு மோசமான இடமாய் மாறிவிடும். நான் சொல்லுகிறேன், சட்டம் ஒரு இடம் வந்து ஒரு டார்க்கஸ்ட் பிளேஸ், உங்களுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை, உங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு பாதையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். பிரதர், இன்னும் அடுத்த மாதம் நான் அந்த பாதையில் போயிடுவேன், யாருமே அங்கே கிடையாது, நான் இருள் எடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அந்த இருள் இருக்கிற இடத்துல கர்த்தர் நல்ல ஒரு ஃப்ரெண்டாகி உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமே. அல்லேலூயா. அந்த இருளில் கர்த்தர் இருக்கிறாருங்க, கர்த்தர் இருக்கிறார். ஆமே. உங்கள் பிள்ளைகள் போகிற அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், அந்த வீட்டில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இருள் சூழ்ந்தலோ கத்தல் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்தலோ கத்தல் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல ஆனே
கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார். நீ தைரியமாக இரு. அல்லேலூயா. கடைசியாக ஜெரேமியாவை நீங்கள் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் புலம்பலின் தீர்க்கதரிசி. அவருடைய லைஃபே வந்து ஒரு லேமெண்டேஷன். அவரே ஒரு அவர் சாரோலியே இருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேமெண்டேஷன் 2:10 பார்க்கலாம். தமிழில் 2:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2:11 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஸோ புலம்பல் புஸ்தகம் 2:11 புலம்பல் 2:11 நீங்கள் பார்ப்பீர்கள். என் ஜனமாகிய குமார்த்தியின் நொறுக்குதல் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இழகி தரையில் வடிகிறது, குழந்தைகளும் பாழுகிற நரகத்தின் வீதிகளிலே மூச்சிறுத்து கிடக்கிறார்கள். ஐ கிரைட் அன்டில் த டியர்ஸ் நோ லாங்கர் கம், மை ஹார்ட் இஸ் புரோக்கன். சிலருக்கு அழுது 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 இப்போ கண்ணீர் வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். சிலருக்கு வந்து அந்த கண்ணீரே நின்றுருக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த பிரதர் நினச்சி இப்போ கண்ணீர் வரல. வேதனை இருக்குது, அந்த பாரம் இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ கண்ணீரே வரமாட்டேங்க. எரேமியாவும் போல் ஒரு புலம்பலின் ஒரு புலம்பலில் நீங்கள் இருக்கலாம். புலம்பிக்கிட்டே இருக்கலாம். ஒரு புலம்பல் போயிட்டே இருக்கும். டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. போக்கலும் வரத்திலும் நடக்கலை. எல்லா டைமும் ஒரு புலம்பல். வாழ்க்கையே ஒரு புலம்பலின் வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஸோ இந்த அசாலம் நடக்கிற சம்பவங்கள், உங்களுக்கு முன்பதாய் பார்க்குற காரியங்கள், அவர் அந்த எருசலேம தேவாலயம் இடிக்கப்படுகிற வேலையில், அந்த நகரம் கொளுத்தப்படுகிற வேலையெல்லாம் அவர் பார்க்க பார்க்க அதை புலம்பிக்கிட்டே இருந்தார். சில டைம் பார்த்து பார்த்து நம்ம புலம்புவோம், இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு. நான் சொல்கிறேன், ஒரு புலம்பல் தீர்க்கதரிசியை போல் நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிலேருந்து வெளியே கொண்டு வருவார். எப்படி கொண்டு வர வருவார் என்றால், எபிரேயர் புஸ்தகம் 4:14-16 வசனம் வச்சிங்கன்னா, ஹீப்ரூ சாப்டர் 4:14-16, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதப்பிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதும் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. தைரியம் அவர்கிட்ட வாங்க. ஈவன் இன் டிப்ரெஷன் ஜீசஸ் யுவர் ஹீலர் அண்ட் ஹோப் இன் த டார்க்னஸ். ஆமேன். ஸோ ஒரு வேதனையோடு வந்திருக்கிறீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க. ஹோல்ட் ஆன் டு தட் ஹோப். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், அண்ட் கீப் ஃபைட்டிங் ஹார்ட் பிரேக்ஸ். ஆமேன். அந்த பெயின் டிப்ரெஷன் எல்லாத்துலேருந்தும் வெளியே வாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஸோ யுவர் லைஃப் ஆஸ் எ பர்பஸ். ஆமேன். கர்த்தர் நோக்கத்தை வச்சுருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆமேன். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு நோக்கம் இருக்குது, உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு நோக்கம் இருக்குது, இந்த ஊழியத்தின் மேலே நோக்கம் இருக்குது, எல்லோரும் மேலே ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சுருக்கிறாரு. நீங்கள் தைரியமாக இருங்க, வெளியே வந்துடுவீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம எல்லோரும் எழுந்து இருப்போம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு போது. ஆண்டவரே அல்லேலூயா. உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா. ஆண்டவர் நீங்கள் எனக்கு போது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் நீங்கள் போதும். அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் யோபுவை போல ஒரு வேளை நீங்கள் காணப்படலாம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, ஒரு நீதிமான உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இழந்தவர்களாக காணப்படலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஒரு வைராக்கியம், ஒரு தைரியசாலியை போல், எளியாவை போல் இருந்த வாழ்க்கை இன்னைக்கு பயந்து ஓடுகிற ஒரு வாழ்க்கையை போல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. துதியை ஏறெடுத்து கொண்டிருந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதியும் பெயினும் மாறி மாறி வருகிறதை வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லாம் பிளர்ராக இருக்கலாம். எதுவுமே கண்ணில் தெளிவாக தெரியல. அடுத்தது என்ன தெரியல. எனக்கு எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு யோசனை நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். உங்கள் விஷனே வந்து பிளர் இருக்கலாம், பிளர் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் நான் விசுவாசிய கர்த்தர் உங்களை அதிலேருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமேன். அல்லேலூயா. அது மாத்திரம் ஒரு டார்க்கஸ்ட் பிளேஸில் நீங்கள் இருக்கலாம். ஆமேன். ஏமன். சன் ஆஃப் கோர்ராக் அவன் இருந்த இடம் ஒரு டார்க்கஸ்ட் பிளேஸ், ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஆமேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே ஜெரேமியா அழுது அழுது பார்த்து பார்த்து புலம்பின மனுஷன் கடைசியில் கண்ணீரே வராத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அன்றைக்கி நான் விசுவாசம், நீங்கள் கிருபாசனத்தை வாங்க, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் நீங்கள் போதும். ஆண்டவர் ஆமே. அல்லேலூயா. நீங்கள் போதும் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஒருத்தரே போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தைரியமாக சொல்லுவோம். ஆமே. அல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, விட யாரும் இல்லை ஏசையா. எல்லாம் சொல்லுவோம். உம்மை விட்டா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்.
4:45 வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.